தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். சராசரி மனுஷங்கள்லேருந்து நீங்கள் வேறுபடணுமா? சாதனையாளர் பட்டியலில் நீங்கள் இடம் பெறணுமா? உங்கள் லட்சியத்தை நோக்கி நடந்து நீங்கள் வெற்றியாளன் ஆகணுமா? இது எல்லாத்துக்குமே பதில் இந்த கதையில் இருக்கு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கீதா சீதா ரெண்டு பேருமே அந்த பெரிய கம்பெனியில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. 2 வருஷத்தில் சீதாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டான். கீதாவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இன்னும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதே போஸ்ட்டில் தான் இருக்கா. இது கீதாவுக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. தன் மேனேஜிங் டைரக்டர்கிட்ட போன கீதா, சார் நான் இவ்வளோ கடின உழைப்பு போடுறேன், ஆனா கடின உழைப்புனா என்னன்னே தெரியாத சீதாவுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறீங்க, ஹார்ட் வர்க்குக்கு இங்க மதிப்பே இல்லைன்னு ஆதங்கப்படுற. இத கேட்ட அந்த மேனேஜிங் டைரக்டர் கீதாவுக்கும் சீதாவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கீதாவுக்கு புரிய வைக்க நினைச்சாரு. அவளை பக்கத்துல இருக்கிற ரெடிமேட் ஜவுளி கடைக்கு போய் அங்க அவங்க எத்தனை சுடிதார் மெட்டீரியல் வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வர சொல்றாரு. அதே மாதிரி பார்த்துட்டு வந்த கீதா மேனேஜர் கிட்ட சொல்றா, சார் அந்த கடையில மொத்தம் 158 சுடிதார் மெட்டீரியல் இருக்குன்னு சொல்றா. இப்போ அதே வேலையை சீதாவை செய்ய சொல்றாரு எம்டி. பக்கத்து ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்த சீதா சொல்றா, சார் அந்த கடையில 48 காட்டன் சுடிதார் மெட்டீரியல், 53 சிந்தட்டிக் மெட்டீரியல், 57 பாலி காட்டன் மெட்டீரியல் இருக்கு. ரெடிமேட் சுடிதார் 325 இருக்கு, அதில் ஃபேன்சி ஐட்டம்ஸ் 123 இருந்துச்சு. பாலி காட்டன் காட்டன் மெட்டீரியல்ஸ் பெங்களூர்ல இருந்து இறக்குமதி ஆகியிருக்கு. சிந்தட்டிக் மெட்டீரியல் ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. எல்லாமே நல்ல தரமானதா இருக்குன்னு சொல்லி முடிக்க, இப்ப தனக்கும் சீதாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் கீதாவுக்கு புரிஞ்சுது. இன்னும் தான் தன் தோழிக்கிட்ட நிறைய கத்துக்கணுங்கிறதும் அவளுக்கு புரிஞ்சது. சராசரி மனிதன் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுல கவனமா இருந்தா, சாதனையாளன் அடுத்த 10 அடிகளை எடுத்து வைக்கிறதுல கவனமா இருப்பான். சராசரி மனிதன் நாளைய பொழுத பிளான் பண்ணி செஞ்சான்னா, சாதனையாளன் தன் லட்சியத்தை நிறைவேற்றும் வரை பிளான் பண்ணிட்டே இருப்பான். சராசரி மனிதன் சில கேள்விகளுக்கு மட்டும் விடையை வச்சிருப்பான், சாதனையாளன் அனைத்து கேள்விகளுக்கும் தானே விடையாய் நிற்பான். சராசரி மனிதன் ஒரு கோணத்தில் மட்டும் யோசிப்பான், சாதனையாளன் பல்வேறு கோணங்களில் சிந்திப்பான். இந்த காணொலி பார்த்துட்டு இருக்க நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிச்சயம் நீங்க சாதனையாளன் பட்டியலில் இடம்பெறலாம். சராசரியை சரி செய்து உன் சாதனையை விரைவில் எய்து அப்படிங்கிற கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.